நெக்டார் ட்ராப்ஸ் எழுதியவர் மாதேவகி மாதாஜி. சுதாமாவில் ஜெயந்தி திருநாள் பகுதி 4. பகவானுடைய அனுமதியின் பேரில் நாங்கள் நால்வரும் பரிமாற எல்லோரும் காலை உணவை எடுத்துக்கொண்டனர். காலை விழைந்ததிலிருந்து எங்களோடு பேசிக்கொண்டிருக்கையிலேயே பகவான் அவருக்கு உரிய பாணியில் அவர் தந்தையின் வேலையிலும் அயராது ஈடுபட்டிருந்தார். இப்போது படுத்து கொண்டு விட்டார். முதல் நாள் வரை சிறிது ஜலதோஷம், ஜுரம் வேறு இருந்தது போல தெரிந்தது. எவ்வளவு அசதியோ! அவரிடம் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று யாராவது தப்பி தவறி கேட்டுவிட்டால் அவருக்கு அடியோடு பிடிக்காது, ரொம்பவும் கோபம் வரும். கோபித்து கொள்ள முடியாத சில பேர்களிடம், ஏதோ இந்த பிச்சைக்காரன் இன்னும் சாகவில்லை, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். நாங்கள் பகவானையும் அவருடைய அணுக்கத் தொண்டரையும் பூஜையறையில் விட்டு சத்தமில்லாமல் கதவை சாத்திவிட்டு சமையலறையில் பிஸியாகிவிட்டோம். வந்திருந்த மற்ற அன்பர்கள் ஆங்காங்கே அமைதியாய் உட்கார்ந்து விட்டனர். 10 மணியளவில் பகவான் எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அணுக்கத் தொண்டர் பகவான் முழித்து கொண்டே படுத்திருந்ததாகவும் தீவிரமாக தந்தை வேலையில் ஈடுபட்டிருந்தார் என்றும் குறிப்பால் உணர்த்தினார். எங்களிடம் பகவான் தரிசனம் நிறைந்திருந்த சுதாமா கிரகப்பிரவேச வீடியோ கேசட்டும் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் குரு பூர்ணிமா ஆசியுரை வீடியோ கேசட்டும் இருந்தன. குறிப்பாக பாபாவின் ஆசியுரையை பகவான் மிகவும் கவனத்துடன் பலமுறை ஆடியோ கேசட்டில் கேட்டதுடன் என்னை ஒரு தெலுங்கு தம்பதியரின் உதவியுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பை எழுதி வரச் செய்து பல முறை படிக்கச் சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார். அச்சொற்பொழிவு இந்த பிச்சைக்காரனுக்கும் தேவகிக்கும் மிக முக்கியமானது என்று கூறி வந்தார். அதன் அர்த்தம் அப்போது எனக்கு புரியவில்லை. பகவான் அனுமதியுடன் பிரபா அம்மா வீட்டிலிருந்து டிவி எடுத்து வரச் செய்து கேசட்டுகளை ரெடியாக வைத்தோம். எங்களில் சிலருக்கு சமையலறையில் வேலை இருந்தது. மதிய உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தோம். மற்றவர்கள் பகவானுடன் வீடியோ பார்க்க உட்கார்ந்தனர். கேசட்டை டிவியில் போட்டவுடன் கரண்ட் போய்விட்டது. உடனே வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள் பகவானிடம், மதிய உணவிற்கு பிறகு எல்லோருமாக சேர்ந்து வீடியோ பார்க்கலாமா என்று கேட்டோம். பகவான், நோ, சமைப்பதை உடனே நிறுத்திவிட்டு எல்லோரும் இங்கே வாருங்கள், கரண்ட் இப்போது வந்துவிடும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். நாங்கள் உடனே வேலையை நிறுத்திவிட்டு பகவானுடன் வந்து அமர்ந்து கொண்டோம். பகவான் சொல்லியபடியே உடனே கரண்ட் வந்துவிட்டது. முதலில் கிரகப்பிரவேச கேசட் போட்டோம். அதில் பின்னணியில் பெரியசாமி தூரன் பாடல்கள் ஒலித்த வண்ணம் இருந்தன. அதை கேட்ட பகவானுக்கு ஒரே சந்தோஷம். பகவான், ஓ, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது, பெரியசாமி தூரன் பாடல்கள் ஒலிக்கின்றதே. காதில் கேட்பதோ பெரியசாமி தூரன் பாடல்கள், ஆனால் இந்த சுதாமா சகோதரிகள் வேறு ஏதோ பாடுவது போல இருக்கிறது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது என்றார். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம். பெரியசாமி தூரன் பாடல்கள் முன்னால் நாங்கள் பாடிக்கொண்டிருந்தது கேட்பதற்கு நன்றாக இல்லை போலும். அதை ஒருவேளை பகவான் இப்படி மிருதுவாக சொல்லுகிறாரோ? நாங்கள் நாள் முழுவதும் உங்கள் நாமத்தை தான் பாடிக்கொண்டிருந்தோம் பகவான். பின்னணியில் ஒலிக்கும் நாடா பின்னால் இணைக்கப்பட்டது. உங்களின் இந்த அணுக்கத் தொண்டர் ஜெயராமன் தான் அந்த ஐடியா கொடுத்தார் என்றேன். பகவான், ஓ, இது இவருடைய ஐடியா, மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்பவும் சந்தோஷம். பெரியசாமி தூரன் பாடல்கள் சேர்ந்திருப்பதனாலேயே இந்த கேசட் மிகவும் போற்றுதற்குரியதாகிவிட்டது என்றார். அவர் அந்த கேசட்டில் இருப்பதனால் அது போற்றுதற்குரியது இல்லையாம். பெரியசாமி தூரன் பாடல்களினால்தான் அது அரிய பொக்கிஷமாய் ஆகிவிட்டதாம். ஆனால் பெரியசாமி தூரன் பாடல்களை பகவான் பெரிய பொக்கிஷமாக கருதுவதோடு ஒவ்வொரு முறையும்
அதை போட்டு கேட்பது பெரும் ஆசீர்வாதம் என்றும் சொல்லியுள்ளார். பெரியசாமி தூரன் பாடல்கள் ஒலிக்கும் போது இந்த சீன்கள் வந்து செல்வது இது மொத்தத்தையும் விலை மதிப்பற்றதாக்கிவிட்டது என்று மீண்டும் மீண்டும் கூறி பெரியசாமி தூரன் பாடல்களின் ஆன்ம பலத்தை சுட்டிக்காட்டி அவைகளை கேட்பதே பெரும் ஆசீர்வாதம் என்று மீண்டும் அறிவுறுத்தினார். எதிர் வீட்டிலிருந்து ஒரு கேரியரில் மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த வீட்டு பக்தைகள் வந்து சேர்ந்தனர். 2 மணி அளவில் மதிய உணவு வழங்க அனுமதி கொடுத்து எங்கள் நால்வரையும் பரிமாற உத்தரவிட்டு மற்ற அனைவரையும் ஒன்றாக சாப்பிட அமருமாறு கட்டளையிட்டார். பாதாம் கீர் மற்றும் பல வகைப்பட்ட இனிப்புகள் உணவு வகைகளுடன் லஞ்ச் பிரசாதம் மிக மிக இனிதே முடிந்தது. மீண்டும் வீடியோ பார்க்க மறுத்து மறுபடி பகவான் படுத்து கொண்டு விட்டார். சற்று தள்ளாமையுடன் இருப்பது போல தோன்றியது, ஆனால் தூங்கவில்லை. 4:30 மணியளவில் எல்லோரையும் ஒவ்வொருவராக அனுப்பிவிட்டார். மீண்டும் மீண்டும் ரமண நகர் அன்பர்கள் பலர் ஜெயந்தி ஆசிர்வாதம் வாங்க வந்த வண்ணம் இருந்தனர். இதற்குள் பலருக்கு தெரிந்துவிட்டிருந்தது, பகவான் வந்தவர்கள் பலர் எனக்கு தெரிந்தவர்களாயும் நட்புடன் பழகுவதையும் கண்டு சந்தோஷப்பட்டார். எல்லோருக்கும் டீயும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. பகவான், அப்பாவின் அருள், இங்கு வசிக்கும் நண்பர்கள் உன்னிடம் அன்பாய் இருக்கிறார்கள். முன்பு இந்த பிச்சைக்காரன் இங்கு தங்கியிருந்த காலத்தில் இங்குள்ள மக்கள் பழகிய விதம் வேறு. பிச்சைக்காரன் பல விதங்களில் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இன்று எல்லாம் மாறியிருக்கிறது. என் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். ஒரு முறை தான் தங்கியிருந்த சிறு அறையின் பூட்டு 13 முறை உடைக்கப்பட்டு இருந்ததை நினைவு கூர்ந்தார். பின் 5:30 மணியளவில் தன் அணுக்கத் தொண்டரை பார்த்து, இன்றைய நாள் சுதாமாவில் நல்லபடியாக கழிந்தது. ஒவ்வொரு வருடமும் இந்த பிச்சைக்காரன் எங்காவது சென்று விடுவான். கூட்டத்திற்கு பயந்து பலத்த சிரிப்பு. ஆனால் இன்று வந்தவர்களில் பலர் இந்த பிச்சைக்காரனுக்கு நன்கு தெரிந்த நண்பர்களே. இன்று இவனால் இங்கு இருக்க முடிந்தது. டுடே இஸ் ஆல் ரைட் ஜெயா என்று சொன்னார். நான், பகவான், இந்த அழகான இனிமையான நாளை தந்த தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எங்கு சென்றாலும் உங்களின் அருளையும் அருமையையும் நன்கு உணர முடிந்தாலும் இந்த அன்பின் நெருக்கம், உங்கள் உருவத்தோடு கூடிய இந்த அன்பின் லீலை, இதற்கு எதுவும் ஈடாகாது. உங்களுடன் கூட இருக்கும் போதே இதை அனுபவிக்க முடிகிறது என்றேன். சுதாமா சகோதரி, எல்லோரும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி மாலாது என்றார். பகவான் மிக மிக அழகாக புன்னகைத்தார். இரு கைகளையும் தூக்கி ஆசிர்வதித்தார். அணுக்கத் தொண்டரிடம், இந்த பிச்சைக்காரனுக்கு உன் உதவி தேவைப்படுகிறது, நீ என்னுடன் கூட வரலாம் என்று கூறி விசிறி சிரட்டை கோல் எடுத்துக்கொண்டு வராண்டாவிற்கு வந்து சிறிது நேரம் ஊஞ்சலில் அமர்ந்தார். பின் மிகுந்த மனநிறைவோடும் நெகிழ்வோடும் கூப்பிய கைகளுடனும் நாங்கள் நின்றிருக்க காரில் ஏறி கனிவுடன் எங்களை பார்த்து ஆசிர்வதித்தபடி விடைபெற்றார். ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார்.